அங்க ஆ முடிச்சுக்கலாம். நமஸ்காரம் ஐயா. ஆ ஐயா நமஸ்காரம். குரு அருள். அதாவது எப்படின்னு கேட்டா, நம்ம வந்து இந்தியா வந்து ரெண்டு பேர் போனோம், நானும் கார்த்திக் சாமியும். மலேசியாவில் வந்து ஒரு 15 பேர் வந்தாங்க, மொத்தம் 17 பேர். அங்க கொஞ்சம் பேர் இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி ஜாயின் பண்ணோம். அப்போ ஏற்கனவே நம்ம கையில இருக்கனால நிறைய கொஞ்சம் குரு அருள் கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடைச்சது. கொஞ்சம் இல்ல, பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது, அதிசயம் நடந்தது. இந்த முறை போகும்போது நம்ம இன்னும் மேலும் மேலும் அதை பத்தி நம்ம நிறைய அனுபவங்கள் கிடைக்கணும், பிளஸிங் கிடைக்கணும் தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம். சரிங்க. அதுவும் நம்ம விசேஷமா எப்பயும் போல நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதுல வந்து விஷயங்கள்ல நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரிங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த இது இந்த மத்தவங்களுக்கும் நம்ம இதை தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க. அதாவது எப்படின்னு கேட்டா, நம்ம இங்க இருந்து போறோம், இங்க இருந்து நம்ம போனது போறப்ப ஐயா எல்லாம் சொல்லிட்டு தான் போனேன். போகும்போது நேரா நம்ம காட்மாண்டு போனோம், அப்ப சில இடங்களுக்கு போனோம். பிரார்த்தனை போறதுக்கு முன்னுக்கு இங்க வந்து நம்ம திருக்கையிலை போறதுனால அந்த திருக்கையிலை பரம்பரையில வந்த சித்தர்கள் கிட்ட போய் நம்ம தியானம் பண்ணி நம்ம சிறுமலையில, நான் தவம் பண்ண இடம் சிறுமலையில போய் அந்த சித்தர்கிட்டயே நம்ம ஒரு அனுமதி வாங்கிட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு சுட்சுவமா அந்த ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு இப்படி ஒரு ஒரு இடமும் முக்கியமான இடம் எல்லாம் போய் நம்ம தியானம் பண்ணி நமக்கு பத்தி பிரச்சனை இல்லை. குரு அருள் அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்ம தலைமையில நம்ம வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம நம்பி நிறைய பேர் வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடாம எல்லாரும் நல்லபடியா போய் அந்த பிளெஸிங் எடுத்துட்டு நல்லபடியா வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைய நம்ம வச்சனால நம்ம ரொம்ப கொஞ்சம் ஆழமான பிரார்த்தனைய வச்சுட்டு நம்ம போனோம். குரு அருள் நல்லபடியா நடக்கணும்னு தெரியும். அதே மாதிரி நம்ம போயிட்டு அப்படி ஒரு இடமா போயிட்டு இருக்கோம், போயிட்டோம் காட்மாண்டு போய் அப்படி ஒரு இடம் போய்கிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு கடைசியா நம்ம வந்து ஒரு ஆரம்பிக்கிறோம், இங்க மானசரோவர்ல போய் நம்ம வந்து முத நாள் மானசரோவர் லேக்ல போய் நம்ம தங்குறோம் அந்த மானசரோவர் ஏரியில. அப்ப நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து நெட்ல எல்லாம் பார்த்திருக்கோம், இரவு நேரத்துல ஒளி ரூபமாக மேல இருந்து வானத்துல இருந்து அந்த டீப் பாத்து அந்த இது பண்றதுக்கு நம்ம ரிஷீஸ்வரர்கள் சித்தர்கள் முனிவர்கள் சொல்ற அவங்க தேவதூதர்கள் தேவர்கள் அந்த சிவகணங்கள் யார் யாரோ பெரியவங்க எல்லாம் வந்து அந்த மானசரோவர் லேக்ல வந்து அந்த டீப் பாத் பண்ணிட்டு ஒளி ரூபமா வந்துட்டு போவாங்கன்னு நம்ம வந்து அதை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். சில பேர் பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வந்து நெட்ல கூட அதை பார்த்தோம். அப்ப நமக்கு அந்த தரிசனம் வேணும்னு நினைச்சோம். முத முத கைலாயம் போனப்போ நம்ம ஒரு நேரங்காலம் தெரியல, நான் நைட் ஒரு 12 மணிக்கு போய் லேக் பரமா தனியா போய் நின்னுகிட்டு இருந்தேன். நான் மட்டும் எல்லாரும் யாரும் வரல, குளூர்ல நான் மட்டும் போய் நின்னுகிட்டே ஒன்னும் தெரியல. சரி, நம்ம வந்து நேரம் தவறுதலான நேரம் இருக்குமோ, தவறுதலான நேரம் இருக்க நேரமா இருக்குமோ, அதுக்கு என்ன நேரம் இருக்குமோன்னு தெரியல. அப்படி சரி திரும்பி வந்துட்டோம். இந்த முறை கண்டிப்பா தரிசனம் கிடைக்கணும்னு நம்ம கண்டிப்பா நம்ம நம்பி குருநாட்ட பிரார்த்தனை வச்சுட்டு நாங்க மானசரோவர் லேக்ல வந்து உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எந்த நேரத்துல போனா அது பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா திபெத்தை வந்து சைனா பிடிச்ச பிறகு சைனா டைம் அங்க ஃபாலோ பண்றாங்க. திபெத் வந்து தலையலாமா கையில இருக்கும் போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து அவங்க உள்ள டைம் வேற. இப்ப எந்த டைம் ஃபாலோ பண்றதுல பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த நேரத்துல போனா தரிசனம் கிடைக்குங்கிறது அந்த ஒளி வடிவங்கள்லாம் எப்ப வருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா பாக்கணும், கிடைக்குங்கிற குரு அருள் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப நான் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நேபாள டைம் ஃபாலோ பண்ண சொல்லி உணர்த்தினார். நேபாள் டைம்னா 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள நீ அங்க போ அப்படின்னு எனக்கு உணர்த்தினாரு. உடனே கூப்பிட்டு என்ன பண்ண, நம்ம குசிலாமா கார்த்திக் ஐயா கார்த்திக் தாமி சுத்தி உள்ள நம்ம அன்பர்கள் பக்கத்தெல்லாம் கூப்பிட்டு, ஐயா 2 மணி நேபாள் டைம், நம்ம வந்து மானசரோவர் லேக்ல போய் நம்ம போய் நம்ம வந்து அங்க வந்து உட்காருவோம், நிச்சயமான முறையில் தரிசனம் கிடைக்கும், வர்றவங்க எல்லாம் வாங்கன்னு தகவல் சொல்லிட்டோம். எல்லாரும் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அலாரம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ஓய்வு எடுத்தோம். ஓய்வு எடுத்த பிறகு அது என்ன ஆச்சு, கரெக்டா டைமுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு எல்லாரும் கிளம்பி அந்த மிட் நைட் தானே அந்த அந்த ஹெட் லேம்ப் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த டார்ச் எல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். அப்ப மொத்தம் ஒரு 12 பேர் கிட்ட வந்தாங்க நம்ம கூட. எல்லாருமே வரல, டயர்டா இருந்த தூங்கிடல, எந்திரிக்க முடியல, குரு அருள் என்னமோ தெரியல. எல்லாருக்கும் பிளஸிங் உண்டு. அந்த நேரத்துல வந்தது ஒரு 12 பேர் நினைக்கிறேன்,
பன்னெண்டு பேர் நினைக்கிறேன். இப்ப நானு, சுஷிலாமா, கார்த்திகையா, அப்புறமேலு நம்ம இவங்க இந்த சிங்கப்பையான் பெயர் அவங்களுடைய மனைவி, அப்புறமேலு மலாக்கால இருந்து அவங்க சுப்ரா ஐயா அவங்க மனைவி புனிதாமா, அப்புறமேலு ஒரு இன்னொரு ஐயா நம்ம கூட வந்தாங்க, ஒரு ரெண்டு பேரு அந்த மாதிரி அறிவிப்பு அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப வந்து நாங்க எல்லாம் போய் இந்த இடத்துல லேக் ஓரமா டார்ச் அடிச்சுட்டு போனோம். ஹெட்லாம் அடிச்சுட்டு போய் அந்த இடத்துல லேக் ஓரமா நின்று ஒரே டார்க்கா இருந்துச்சு, பெரிய லேக் ஓரமா பார்த்துட்டு எங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்த பார்த்துட்டு அங்க போய் நாங்க என்ன பண்ணிட்டோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். சங்கல்பம் பண்றேன் அந்த மிட் நைட்ல, யார் யாரும் எங்கெங்க நம்ம பார்த்திருந்தோம் உட்காந்துருக்காங்க, சத்தம் கேக்குது காதுல, தமிழ் பேசுறவங்க ஹிந்தி பேசுறவங்க எங்கெங்க கூட்டம் கூட்டமா உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், யார் யாரும் எதாவது போறாங்க, தயவுசெய்து நீங்க யாரும் சத்தம் போட்டுறாதீங்க, பேசாதீங்க, சிரிக்காதீங்க, எதுவும் பண்ணக்கூடாது, பக்தியோட உட்கார்ந்து தியானம் மட்டும் பண்ணுங்க, நான் சங்கல்பம் பண்றேன் அதை காதால கேளுங்க, எல்லாருக்கும் அது இதா இருக்கணும்னு சொல்லி உட்காந்து நான் எல்லாருக்காகவும் சங்கல்பம் பண்ணி அந்த ஒரு ஓம் ஓம்கார பிரணவத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா சொல்லி எடுத்து அந்த தியான நிலை மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்குள்ள அந்த பயிற்சியை செஞ்சு நம்ம அமைதியா உட்காந்து பிரார்த்தனை பண்ணி அந்த மானசரோவர் லேக்க நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துருந்தோம். அந்த சூழல் கிட்டத்தட்ட அப்ப நாங்க ரெண்டு இருபது அந்த மாதிரி போனோம். மணி வந்து அப்போ நேரம் நேரம் ஆச்சு, எனக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தேகம், குருநாதான் நமக்குலாம் அந்த கொடுப்பனை இருக்கா, அந்த காட்சி கிடைக்குமா, அந்த ஒரு அருள் பண்ணுவீங்களா, நாங்கெல்லாம் வந்து அந்த தகுதி இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு ஆசை பாக்கணும்னு ஆசை. யாரோட வீடியோ எல்லாம் எடுத்தெல்லாம் நெட்ல போட்டிருக்கிறாங்க, பார்த்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு கிடையாது, ஆனா எங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்குமா, தயவு செய்து கருணை காட்டுங்க. நான் சொல்றேன்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்பி கொஞ்சம் பேரை வந்து பாவம் மிட் நைட்ல தூங்காம கூட அவ்வளவு டயர்டு, உடம்பு வலி எல்லாம் இருக்கு, அசைதி இருக்கு, ரொம்ப லாங் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், அது கூட பொருட்படுத்தாம உங்க மேல நம்பிக்கையில நான் சொன்ன வார்த்தையை நம்பி வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. தயவுசெய்து அனுகிரகம் பண்ணுங்க, கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. மணி வந்து மூணே கதைச்சு. அப்ப லிங்கேஸ்வரின்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அச்சுதன் ஒரு ஐயா வந்திருந்தாங்க. அவ அச்சுதன் என் பக்கத்துல உட்காந்தா லிங்கேஸ்வரி அம்மா தங்கத்து சுஷிலாமா அந்த சைடு உட்காந்தாங்க கோனர்ல. அப்ப நான் சொன்னேன், லிங்கேஸ்வரி அம்மா மணி என்னாச்சுன்னு கேட்டேன், மணி வந்து மூணே கால ஆச்சியா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப மனசு வருத்தி சொன்னேன், நமக்கு நாலு மணி வரையும் டைம் இருக்கு, இன்னும் முக்கால் மணி நேரம், அந்த நாலு மணிக்குள்ள நம்ம எதா இருந்தாலும் சரி நாலு மணிக்கு நம்ம கிளம்பிடணும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னு தெரியாது, அவங்க சொன்னது ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் நேபாள் டைம், மணி வந்து மூணே கலாச்சு, ஒரு தரிசனமும் கிடைக்கல. அப்ப நான் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு, குருநாதா நமக்கு அவ்வளவு தெரியுது, நமக்கு அப்படிலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது, நம்ம எல்லாம் உங்களோட மட்டும் நாங்க பிச்சை எடுத்து பிச்சை கேட்க வந்திருக்கிறோம், நாங்க வந்து தயவு செய்து எங்களுக்கு அந்த காரணம் பிச்சை அருள் பிச்சை கொடுங்க, எங்களை எங்க ஏதாவது தகவல் தெரிஞ்சா மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு அந்த யோகியதை இல்லை, ஆனாலும் உங்களுடைய பிளெஸிங் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணி அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன். மணி வந்து 3:35 ஆச்சு, மனசுக்கு ரொம்ப வேதனையாச்சு, அவ்வளவு நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு ஆளுங்களா இருக்கமோ, இவ்வளவு ஒரு நமக்கு தகுதி இல்லாத ஆட்களா இருக்கமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப ஒரு சங்கடம் இருந்தது. அப்புறம் பிரார்த்தனை கண்ணீர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். மணி 3:35 ஆச்சு, 3:35 ஆச்சு. அப்போ ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ரெண்டு லைட் வந்துச்சு, அந்த லேக்ல இருந்து ரெண்டு லைட் வந்துச்சு, எல்லாரும் பாக்குறோம், உட்காந்துருக்க அவ்வளவு பேர் பாக்குறோம், கண்ணு முன்னுக்கு ரெண்டு லைட் அப்படியே பிரகாசம் லைட் இருந்தது. அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 3:40 இருக்கும், 3:45 இருக்கும், ரைட் சைடு கார்னர்ல பளீன்னு ஒரு லைட் வந்துச்சு, டப்புன்னு வந்து ஒரு லைட் பளிச்சுன்னு பெருசா வந்து டப்புனா வந்துச்சு, சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ண மாதிரி பிரைட்டா வந்து அப்படி போச்சு. உடனே சுத்தி அங்க உட்காந்த அந்த குஜராத்தி பீப்புள், நார்த் இந்தியன் பீப்புள் யாரோ, ஹர ஹர மகாதேவ் ஒரே சத்தம், எங்க மனசுக்கு ஒரு சத்தம் போடக்கூடாது, என்னது கத்துறாங்களே, சரி பக்தியில் எப்படியோ போட்டோம் அப்படின்ட்டு, நீங்க யாரும் இல்லைன்னா இருக்க ஒண்ணு பண்ணாதீங்க,
அப்ப டக்குன்னு சுஷ்மா என்ன பண்ணாங்க, கேமரா எடுத்து போன் கேமரா எடுத்து போன் அது லைட் லைட் நமக்கு அடிக்குது எடுக்க போனா கட் பண்ணிட்டேன், வேண்டாம் வேண்டாம் கட் பண்ணுங்க, உத்தரவு இல்ல வீடியோ பண்ணாதீங்க, இதில் நீங்க வீடியோ பண்ணாதீங்க, போட்டோ எடுக்காதீங்க, வீடியோ பண்ணாதீங்க, உத்தரவு இல்லைன்னு கட் பண்ண சொல்லிட்டேன். சுஷ்மா சேர்ந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு லைட் மூவாகவே மறைவும் இல்ல ஒண்ணும் இல்ல, பிரைட்டா நின்று எங்களை பாத்துக்கிட்டே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ரைட் சைடு ஒரு பெரிய லைட் வந்துட்டு அப்படியே டப்புன்னு வந்து அப்படி டப்புன்னு சத்தத்தோட இதாச்சு. அப்ப இன்னொரு அப்ப மணி வந்து 3:45 ஆச்சு, 3:45 இருக்கும், 3:45 3:50 கிட்ட ஆகும்போது லெப்ட் சைடு வந்து அந்த அந்த நடுவில் ரெண்டு லைட் இருக்கு, லெப்ட் சைடு கொஞ்சம் கார்னர்ல ஒரு 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 லைட் வெளிச்சம் அப்படியே எப்படி வருது நம்ம டக் மாதிரி வாத்து மாதிரி ஒரு ஒரு அன்னப்பச்சி மாதிரி ஒரு லைட் மாதிரி வந்து அந்த அந்த லேக்ல இப்படியே ஸ்விம் பண்ணுது, தண்ணிக்கு வெளியே இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படியே வர்றாங்க, அப்படியே அப்படியே வந்து வந்துட்டு போச்சு. எல்லாரும் பார்த்தோம், அவ்வளோ பேரும் பார்த்தோம், அதை பார்த்து அப்படியே பாக்காய் போய் அப்படியே ரொம்ப ஒரு அந்த அற்புதத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி போய் அப்படி இருந்தோம். அதுல ஒரு ரெண்டு பேர்ல இருந்து 3 பேர் வரைக்கும் என்ன நினைச்சாங்க, ஆப்போசிட்ல ஏதோ கரை அங்கிருந்து யாரோ லேம்ப் அடிக்கிற நம்மள மாதிரி அங்கிருந்து லேம்ப் அடிக்கிறாங்களோன்னு ஒரு ஒரு கற்பனை ஒரு 2-3 பேருக்கு வந்துச்சு, அதே எனக்கு தெரியுது. அது மறுநாள் மறுநாள் கிளியர் ஆயிருங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் கரெக்டா மணி வந்து 4 மணி, எந்திரிச்சு நின்று சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு லைட் வந்து நின்று பாத்துக்கிட்டே இருந்துச்சு எங்களை. ஓ, அதுக்கு முன்னாடி ஐயா 4 மணிக்கு கிளம்பிட்டீங்க? அவருதான சொல்லி வர, அப்ப எல்லாம் பிரார்த்தனை நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 4 மணிக்கு நடந்து வந்துட்டோம். இது முதல் முதல் எங்களுக்கு கிடைச்ச வந்து நின்ன அத்தனை பேரும் இந்த கண்ணை கொண்டு பார்த்த அதிசயமான விஷயம், அற்புதமான அந்த விஷயம், அது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு நாங்க ரெஸ்ட் பண்றோம். மறுநாள் நாங்க காலையில திரும்ப அங்க கரையில வந்து நின்ன பிறகு அந்த 3 பேரும் மனசுக்குள்ள ஏதாப்டி எதுவும் நம்ம மாதிரி லைட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தாங்கல்ல, அவங்க அங்க நினைச்ச நினைப்பெல்லாம் பஸ்வம் ஆகி போச்சு. ஏன்னா ஆப்போசிட்ல கரையே கிடையாது, அது கடல் மாதிரி எங்கேயோ போகுது. அப்போ நினைப்பு என்ன மனித அறிவு அவ்வளவுதானே, நமக்கு வந்து எதையுமே ஈஸ்வரனே முன்னுக்கு வந்தா நம்ம யாருன்னு கேட்கத்தானே உரசி பார்க்க தானே செய்வோம். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பக்குவம் இல்லையில, நம்மளாம் வந்து அந்த அந்த ஒரு அஞ்ஞானத்துலதானே இருக்கிறோம். அதனால அப்புறம் நான் சொன்னேன், லேக்ல போய் தண்ணி எடுத்துலாம் குளிச்சுட்டு அந்த லேக் தண்ணி எடுத்து குளிக்க வச்சுட்டு எல்லாம் மண்டு வந்து அப்ப நான் சொன்னேன், நேற்று ஒரு 3 பேர் மனசுல வந்து இந்த மாதிரி ஓடிச்சு, இப்ப பார்த்தோடனே தானா அது அழிஞ்சிருக்குமே அப்படின்னு சில பேர் திச்சுக்கிட்டாங்க. நான் உங்களை யாரு அப்படி நினைச்சவங்க முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல, என்னன்னா மனசுக்கு தகண்டப்படணும்னு நான் பாக்கல. அதுல ரெண்டு ரெண்டு லேடிஸ் ஒரு ரெண்டு ஜென்ஸ் ஒரு லேடி 3 பேர் அப்படி நினைச்சாங்க. அப்புறம் மறுநாள் கிளியர் ஆயிடுச்சு, குருநாதர் போன பார்த்தோடனே அது கரைய கரையே இல்லாத லேக் அது, எங்க எந்த கரையில இருந்து யாரு சென்டர்ல இருந்து அந்த லேக்கோட சரி அது முடிஞ்சது. அது முடிஞ்ச உடனே அப்ப எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங், நம்ம எல்லாம் பார்க்க முடியும் பார்த்தவங்க ஃபீலிங் இருந்தது. ஏதோ உங்களுக்கு அந்த குடுப்பு நேர்ந்திருக்கு, அழைச்சாரு, சங்கல்பம் பண்ணோம், உணர்த்தினாரு, பார்த்தோம், சந்தோஷம் அப்படின்ட்டு அப்புறம் நாங்க தர்ஷன் போயிட்டோம். தர்ஷன் போயிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். என்னோட ஷூ எடுத்து 3 வருஷம் 5 வருஷம் டேமேஜ் ஆகி லேசா கிழிஞ்சு போயிருந்துச்சு. அதனால அது வந்து மழை பெஞ்சாலோ தண்ணி பட்டாலோ உள்ள போயிடும், சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல்ல ஒரு ஷூ வாங்கினோம். அது வாட்டர் ப்ரூஃபும் இல்ல, அது ஒண்ணுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த அந்த இது கூட கிடையாது. வலது கால் வந்து பெருவடங்கி மடங்கி அழுத்து வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, நடக்க முடியல. நடக்கும்போது குருநாதா குருநாதா என்ன பண்ணிட்டு அப்புறம் போனி குதிரை என்ன சுசிலாமா பார்த்தாங்க, ஐயா உங்க கால் நடக்க முடியல, வீங்குது வலிக்குது, இது சரி வராது, குதிரையில நீங்க ஏறி போனியில ஏறி போயிருங்க, நாங்க வந்துடுறோம் சொல்லிட்டு நான் போனி ஏறி நான் முன்னுக்கு போயிட்டேன். சுசிலாமாவும் கருத்துக்கு வந்தாங்க, நான் முன்னுக்கு போயிட்டேன். நான் முன்னுக்கு போனது அதுதான் குருநாதரோட அற்புதம். அது ஏன் அது நடந்துச்சுன்னா நான் குதிரையில ஏறி முன்னுக்கு போயிட்டேன். பிறகு நார்த் பேஸ்க்கு நேரம் கீழே ஸ்டே பண்ண, நார்த் பேஸ்க்கு நேரம் கீழே போய் ஸ்டே பண்ணும் போது அவர் பாக்குற விஸ்வரூப தர்ஷனம் இருக்குது, என்னை பார்த்து வா வா வான்னு கூப்பிட்டு, ஐயோ
நான் பாக்குறேன் மல்க அப்படியே அவரை பாக்குறேன், பார்த்து பார்த்து குருநாதா நான் உங்களை பார்க்கணும், உங்க திருமணியை நான் தொடணும், நான் உங்களை பார்க்கணும்னு நான் அப்பா நினைச்சு, அப்பா தான் அங்க நிக்கிறாரு, அப்பா தான் நான் பாக்குறேன். அப்ப அப்ப அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அங்க பாக்குறேன் அப்பாதான் அதுன்னு. அப்ப அவர் வா வான்னு கூப்பிடுறாரு, நான் வந்து அவர் பாக்கணும்னு நினைக்கிறேன். நினைச்சு குதிரையில அப்படியே போய்கிட்டே இருக்கேன். போய் பார்த்தா குதிரைக்கார நேரம் அப்படி அவருக்கு நேரம் விஸ்வரூபமாக தரிசனத்துக்கு முன்னுக்குள்ள தங்குற இடத்துல போய் அங்க போய் இறக்கி விட்டான். எங்க ஆளுங்க யாருமே அங்க இல்ல, எங்க போய் ஸ்டே பண்றாங்க, எங்க எந்த ஹோட்டல்ல அட்ரஸ் எதுவுமே கிடையாது. நான் அவரை பாத்துக்கிட்டே இறங்கி பேக் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்யறதுனே தெரியல, நம்ம ஆளுங்க யாரு இருக்காங்களா இல்ல, இந்த பேக் எங்க வைக்கிறது தெரியல, நார்த் இந்தியன் அங்க எங்க ஒரு சிலர் இருக்காங்க, யாரை நம்பி எந்த ரூம்ல போய் நமக்கு அறிமுக முடியாத இடத்துல என்ன எப்படி பேசி நம்ம பேக்க வைக்கிறது எனக்கு தெரியல. அப்படி யோசனை. அப்ப அவரை பார்க்க, அவரை பார்த்தா வா வா வான்னு கூப்பிடுறாரு. அப்ப கூப்ப நான் கேட்டேன், இப்ப இவங்க நம்ம ஆளுங்க முன்னுக்கு வந்து யாராங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, யாருமே இன்னைக்கு வரமாட்டாங்க, யாருமே வரல, நீ வா, நீ மட்டும் வான்னு கூப்பிடுறாரு. சரி அப்படின்னு என்ன பண்ணேன், பேக்க கொண்டு போய் என்னமோ ஆகுதுன்னு சொல்லி பேக்க கொண்டு போய் அங்க தெரிஞ்ச ஒரு சும்மா உள்ள போனேன், ஒரு ஹோட்டல் மாதிரி உள்ள போனேன், பார்த்தா தமிழக ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க. ஏர்போர்ட்ல அவங்கள மீட் பண்ணோம், ஏர்போர்ட்ல இல்ல இமிகிரேஷன்ல மீட் பண்ணோம், திபெத் போர்டர்ல. நீ என்ன இங்க இருக்காங்க, குருநாதா கரெக்டாதான் வழி காட்டுறீங்க, அம்மா முதல் அந்த பேக்க புடிங்க, நான் மேல அவரை போய் நான் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், தனியாவா போறீங்க, தனியா நான் எங்க போறேன், அவர் கூப்பிட்டாரு நானும் அவர் தான் இருக்க போறேன், அவர் கூப்பிட்டாரு நான் வர்றேன்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ போய் எல்லையே போய் பார்த்துட்டு வந்துருவீங்கல்ல, இல்ல இல்ல நான் அவரை போய் டச் பண்ணாம வர மாட்டேன், அவரை பார்த்துட்டு தான் வருவேன்னு. ஐயோ ரெண்டு நாள் முன்னுக்கு போய் யாரும் ஸ்னோல மாட்டிக்கிட்டாங்க, ரொம்ப ஹை ரிஸ்க், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சுவாமின்னாங்க. அவர் தான் கூப்பிட்டாரு நான் போறேன், இதுல என்ன இருக்கு, நானாவா நான் விருப்பப்பட்டேன், விருப்பம் இருக்கு, ஆனா அவர் கூப்பிட்டாரு உத்தரவு கொடுத்தாரு போறேன்னு சொன்னேன். பாருங்க ஏன் எங்க ஷூ வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்களே அதுன்னு கிடையாது. எனக்கு வந்து கையில ரெண்டு ரெண்டு அந்த ஊன்றுகோல் மட்டும் வச்சிருக்கேன், வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிடல, ஒன்னும் செய்யல, லஞ்ச் எடுக்கல, மணி சாயங்காலம் ஆயிடுச்சு, 4-5 மணி ஆயிடுச்சு, எனக்கு வந்து பசி இருக்கு, தாகம் இருக்கு, ஒண்ணுமே என் கையில இல்ல, புறாக்கம் தூக்கி போட்டு பேக்லாம் தூக்கி போட்டு வாக்கிங் ஸ்டிக் மட்டும் வந்துட்டு ஒரே வயிறாக்கமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். மேல நினைச்சு அவரை பார்த்து நான் மலையில ஏற ஆரம்பிச்சிட்டேன், ஏறி போய்கிட்டே இருக்கேன். ஒரு 40% 40% இடம் நான் தாண்டி இருப்பேன், மேல போன எல்லாரும் கிழக்குல போயிட்டாங்க, தெரியுது இதுக்கு மேல யாருமே இல்லை, நீ மட்டும்தான் போற, அப்படி நீ இருக்க வேற யாரு இல்லைன்னு எனக்கு உணர்றாரு. சரி அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கேன், பசி வருது, தாகம் வருது, மழை வந்தாலும் வந்துடும், இருட்டாலும் இருட்டிடும், எனக்கு தெரியாது. அப்ப நான் சொல்லிட்டு போறேன், அப்பா நீங்கதான் கூப்பிடுறீங்க, எனக்கு ஆசை உங்களை பாக்கணும்னு, நீங்க உத்தரவு கொடுத்து வானு கூப்பிட்டீங்க, வந்துட்டேன், மழை பெஞ்சா சூ நன்றி கையெல்லாம் வரைச்சு போகும், நோ வந்தாலும் கையால வரைச்சு போகும், பசி மயக்கம் வந்தாலும் எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் கீழே விழுந்துருவேன், இது வந்து நீங்க பாத்துக்குங்க, எனக்கு எந்த தொந்தரவு இல்லாம என்னை கூப்பிட்டுக்குங்க, ஆனா உங்க தரிசனம் கிடைக்கல, நான் ராத்திரி பூரா இங்கேயே நான் படுத்துருவேன், நான் ஃப்ரீஸ் ஆகி ஃப்ரோசன் ஆகி போனாலும் பரவாயில்ல, உறைஞ்சு போனாலும் பரவாயில்ல, உங்க தரிசனம் கிடைக்கலன்னா நான் வந்து திரும்ப மாட்டேன், நான் அங்கேயே தங்கிருவேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். வழியில கடைசி ஆளுங்க என்னை தாண்டி பார்த்து சிரிச்சிட்டு ஹரஹர மகாதேவன் சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் குருநாதா குருநாதா குருநாதன் போய்கிட்டே இருக்கேன், பாதை தெரியாது, நிப்பேன், கால் ஒரு ஷூ பிரிண்ட் தெரியும், ஃபுட் பிரிண்ட் இருக்கும், அதை தாண்டி போவேன், அந்த ஸ்டிக்கு குத்துன புளி தெரியும், அதை வச்சு போவேன், இப்படியே ஓடக்குள்ள கையில அந்த ரிவர் வருது, அந்த அந்த சரள கல்லுக்குள்ள இப்படியே போய் 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 அவரை பார்த்து 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 போய் ஒரு 3/4 தூரம் தாண்டி கிட்ட போய் அவருடைய பாதம்ங்கிற இடத்து, அவருடைய செவ்வருமன் அந்த அப்பாவோட பாதம் இருக்க இடத்துக்கு போயிட்டேன். அதான் லாஸ்ட் டைம் போய் டச் பண்ணோம், அதுக்கு மேல போக முடியல. அப்ப அங்க போய் பிரார்த்தனை பண்ணி அதையும் தாண்டி மேல ஏறி அப்படியே ஏறி 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 மேல போய் ஐஸ் கட்டி இருக்கு, மேல கல்லு அடிக்கிறது, அதுக்கு மேல ஐஸ் கட்டி கல்லு இப்படியே இருக்கு, எங்க போத்துட்டு உள்ள போகணும்னு தெரியாது எனக்கு. நான் குருநாதா குருநாதா அப்பா அப்பான்னு போயிட்டேன், போய் கிட்ட போய் அவர் இடத்துல போய் நின்னுட்டேன். இப்படி இப்படி நான் அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறோம், அவர் என்னை பாக்குறது நல்லா தெரியுது, அது மலையும் இல்ல கல்லும் இல்ல, இப்படி முகத்தோட முகம் பாக்குற மாதிரி அவர் என்னை பாக்குறாரு. அப்பாவோட முகம், ஆமா அப்பாட முகம்னா அது நமக்கு உணர்வால இந்த நம்ம வந்து இப்ப இந்த ஆர்ட் இந்த பிரிண்ட் மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது, நமக்கு தெரியும் அதை அப்பாதான், அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைதான், அது அனுபவத்துல தெரியும், நம்ம வந்து நம்ம கற்பனையில நம்ம எந்த அப்படி இல்ல இல்ல ரியல், அது வந்து அவரு தானே நமக்கு தெரியும், நாம தான் அவன் அவர்கிட்ட நிக்கிறோன்னு அவருக்கு தெரியும்.
அப்ப நான் போய் அங்க போய் நின்னு அவர் முன்னுக்கு விசுவமா இருக்கிறாரு. போய் நான் அவர் பாக்குறேன், என்ன பாக்குறாருன்னு தெரியும். அப்ப எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடினேன். எனக்கு பாடவும் தெரியாது, ஆடவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏன் என்னை வர சொன்னாருன்னு அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டேன். சுத்தி எத்தனோ தூரத்துல, எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஈ காக்கா கிடையாது, எந்த உயிரினமும் கிடையாது. என்னையும் அவர் இருந்தவர், நான் விசுவரூபமா இருந்தா முன்னுக்கு நான் வந்து உயரமா அந்த மேடையில உயரமான இடத்துல நிக்கிறேன். அதான் லாஸ்ட் பாயிண்ட், அதுக்கு மேல யாரும் போக முடியாது. எல்லாம் சரிஞ்சு போய் லேண்ட் ஸ்லைட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல யாருமே அந்த டைம்ல டச் பண்ணல, போகல. அந்த இடம் பூரா லேண்ட் ஸ்லைட் ஆயிருச்சு. அப்போ அந்த இடத்துல அவங்க அந்த அந்த பிரார்த்தனை பண்ண இடம் ஒண்ணு பாயிண்ட் ஆகும், யாரோ கல் எல்லாம் பறக்கி வச்சு ஏதோ கொடியெல்லாம் ஊண்டிருக்காங்க. அந்த இடத்துல போய் நின்று நான் பாடுறேன். நந்தன ஒரு பாட்டெல்லாம் வரும், என்னப்ப நல்லவா, என் தாயும் நல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம் வளர்த்தவா, அந்த பாட்டு. அப்புறம் தாயும் நீ, தந்தையும் நீ, சத்குருவும் நீயே, அந்த பாட்டு. இதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் தப்போ சரியோ கத்துனேன். அவர் முன்னுக்கு கத்து அழுது, அவர் முன்னுக்கு நின்னு டான்ஸ் ஆடி கத்தி அழுது பாடி என் மாச உள்ளதெல்லாம் சொல்லி, அனுபவத்தெல்லாம் சொல்லி, நீங்க எவ்வளவு கருணையோட என்னை வர வச்சீங்க. எனக்கு ஒரு எனர்ஜி லெவல் வேஸ்ட் ஆகல, ஒரு கஷ்டம் எனக்கு வரல, மயக்கம் வரல, தாகம் வரல, பசி வரல, ஒண்ணும் வரல. வரும் போயிரும், வரும் போயிரும், ஆன் ஆஃப் வந்து வந்து போச்சு. எந்த கஷ்டம் கொடுக்காம முன்னுக்கு நின்று என்னை பார்க்க வச்சு இப்படி எல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்றீங்களேப்பா, நான் என்னப்பா புண்ணியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் மனசார, நான் இங்க வந்திருக்கிறேன்னா எத்தனை பேர் பெண்ணுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர் காரணமா இருந்திருக்காங்க, எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேர் அவங்க வர முடியலனாலும் எனக்கு என்னை அனுப்புறதுல சந்தோஷப்பட்டு எனக்கு எவ்வளவு பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த புண்ணியம் எல்லா பேரையும் போய் சேரணும், எனக்கு மட்டும் இல்ல, என்னை தேர்ந்தவங்க, என்னை அறிஞ்சவங்க, என்னைய வந்து சுவாமி ஐயா அப்பான்னு பெரியப்பான்னு ஏன் சொல்றாங்க, உங்களுக்குனால. நான் சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா என்னை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இவ்வளவு பேருக்கு வந்தவங்க தெரிஞ்சிருக்காது. இப்ப யாரெல்லாம் என்னை மதிக்கிறாங்களோ அந்த மதிப்பு காரணம் நீங்க கொடுத்தது. அப்ப உங்க பிள்ளைய நம்பினவங்க உங்களை நம்புறாங்க, உங்களை நான் நம்பினதுனால எப்படி வந்தேன். அதனால எல்லாத்து புண்ணியமும் எல்லா பலன்களும் எல்லாருக்குமே கொடுங்க. காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க இல்ல, இப்ப இங்க வர முடியாதவங்க எவ்வளவு பேர் கீழே இருக்காங்க, வயசானவங்க முடியாதவங்களாம் கூட இருப்பாங்க. எல்லா பேருக்கும் கொடுங்க அந்த புண்ணியத்தை, எனக்கு மட்டும் நீங்க இருக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணி அழுது மன்றாடி ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசினேன். இது அதுன்னு இல்ல, ரொம்ப நேரம் எல்லாம் பேசி நல்லா சங்கல்பம் பண்ணி எல்லாருக்காகவும் நானு அந்த பிரார்த்தனை வச்சு, அது அவரு கேக்குறாரு எனக்கு தெரியுது, என்னை பாக்குறாரு எனக்கு தெரியுது, எல்லாத்தையுமே அந்த இடத்துல நான் சங்கல்பம் பண்ணி எல்லாம் பேசி ரொம்ப நேரம், எவ்வளவு நேரம் இருந்தேன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு நேரம் ஆனந்தம். பெட்டாம அங்கேயே படுத்துக்குவோமான்னு நினைச்சேன், பெட்டாம அங்கே இருக்கும். ஆனா உள்ள தெரியுது கீழே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொல்லாமலாம் வந்து பெரிய அவங்க தப்பு, அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத குற்றம். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும், சைனா போலீஸ் சைனா மிலிட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பெரிய சீரியஸ் ஆக்ஷன் ஆயிரும். அந்த கூட வந்த செல்ஃபான்னு சொல்றாங்களா அந்த கைடு, அவங்க லைசன்ஸ கேன்சல் ஆயிரும், பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகும். அதனால என்னைய காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்பவே எனக்கு தெரியுது ரெண்டு பேரும் என்னை தேடி வர்றாங்க. ஒண்ணு நேபாள இருந்து வந்த என் கூட வந்த ஒரு செல்பா ஒருத்தன், ஒரு கைடு, அந்த பெம்பான்னு சொல்லுவோம், அவனும் சுஷிலாமா ரெண்டு பேரும் என்னை தேடி வருவாங்கன்னு எனக்கு சொல்றாரு. அப்பாவே சொல்றாரு, உணர்த்துறாரு, இருக்காங்க, அவங்களும் யாரும் வரல, இந்த ரெண்டு பேர் மட்டும் என்னை தேடி வருவாங்கன்னு எனக்கு எனக்கு உள்ள உணர்த்துறாரு. நான் ஆடி பாடி மகிழ்ந்து அழுது நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் ரொம்ப எனக்கு ஆத்ம திருப்தியோட அந்த பிளெஸிங்கோட அப்ப நான் மெதுவா திரும்பி வரேன். அங்க என் பத்தி வந்த நேரம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன். நான் வந்துட்டு இருக்கும் போது பாதி தூரத்துல சில பாறைகளுக்கு அடியில திராட்சை பழம் மாதிரி சிகப்பு கடல குண்டு குண்டா உருண்ட வேண்டிய பழங்கள் கொத்து கொத்தா ஒரு குத்து, ஒரு ஜான் தான் அந்த செடி உயரம், ஒரு ஜான் கூட உயரம் இருக்காது, அரை ஜான் தான் இருக்கும். 4 inch உயரத்துல 2-3 பாறைகளுக்கு அடியில கொத்து கொத்தா பழங்கள் தொங்குது, 4-5 உயரத்துல செடிங்க. அத பார்த்த உடனே என்ன உணர்த்தா, அதை பறிச்சு சாப்பிட்டா எனக்கு எல்லாமே நல்லாயிரும். அது காயக்கல்பம் மாதிரி மிக அற்புதமான, மிக அற்புதமான காயக்கல்பம் மாதிரி மிக உயர்ந்த பழங்கள், அது அதிசயமான அற்புதமான ஒரு காயக்கல்ப பழங்கள் எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு பசி தாகம் தூக்கம் எல்லாமே இருக்கு. அந்த சூழ்நிலையில வந்து நான் வந்து
என்ன எனக்கு தோணுது, இத பறிச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு தோணுது, ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தோணல. அப்ப என்ன மனசுல தோணுதுன்னா, நான் நேரா அவரை பார்க்கணும். நான் அப்பாவை பார்க்காம இதெல்லாம் நின்று லைச்சி இதெல்லாம் லைச்சி நான் பறிச்சு சாப்பிட மாட்டேன். அது அபூர்வமான பழங்கள்னு எனக்கு உள்ள சொல்றாரு, இது கிடைக்காது, இது அபூர்வம் காயக்கல்பம்னு சொல்றாரு. அப்ப இன்னும் யோசிச்ச உடனே எனக்கு என்ன, எனக்கு அப்பா உணர்த்துறாருன்னா, இது வந்து நீ அவரை நான் பார்க்க போகணும். நான் சொல்றேன் அவரை நான் பாக்க போனோம், அதான் முக்கியம். அதுக்குதான் இப்ப நான் ஒரு வேகத்துல நான் அவரை அழைச்சாரு, நான் வந்துட்டேன். இதெல்லாம் லைச்சு போயிருந்து இதெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இருந்தா எனக்கு என்ன தெரியாது. எனக்கு எனக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் அவரை தான் பாக்கணும். அவரை பார்த்துட்டு நான் வரும்பொழுது எனக்கு தேவைன்னா, நான் இருந்தா தேவைன்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஒரு செகண்ட்ல நின்னு யோசிச்சு நான் அப்படியே நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப நான் இறங்கி வர்றேன், இறங்கி வந்து எந்தெந்த இடத்துல நான் பார்த்தனோ நான் பாக்குறேன், எங்கேயுமே அது இல்லை. அந்த மாதிரி கிடையாது. அப்போ எவ்வளவு பெரிய அதிசயத்தை நம்ம காட்டுறாரு, உனக்கு எது முக்கியம், நீங்க வந்து என்னை அடையணும்னு வரும்பொழுது என்னோட பிளஸ்ஸிங் வேணும்னு வரும்போது இத்தனை இருக்கு, இதுல எல்லாம் உன் மனசு போகுதா, இதெல்லாம் லைக்குதா, உனக்கு பசி தாகம் தூக்கம் பெருசா தெரியுதா, உனக்கு ஓய்வு தேவையா. நான் அத்தனை மணி நேரம் மேல ஏறி நடந்து போனேன், ஒரு செகண்ட் நின்று நான் ரெஸ்ட் பண்ணல, மூச்சு வாங்கல, நிக்கல, பாவையில உட்காரல, நடந்துகிட்டே இருந்தேன். நடந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச் நடந்து போய் வேகமா நடந்து போய் அந்த பலம் கிடைச்சு, எப்படி அந்த பலம் வந்துச்சு தெரியல. அதே சமயம் தெரியுது என்னை தேடி வர போறாங்க, என்னை பார்த்தவங்க கடைசியா கீழே போய் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சுவாமி போயிட்டு இருக்காருன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு தைரியம் வந்துடும் எனக்கு தெரியுது. அதே மாதிரி எதெல்லாம் உணர்த்தப்பட்டதோ அதெல்லாம் நடக்கு, அதெல்லாம் நடந்துட்டு அப்ப நான் மேல போறேன். சுசிலா மாட கீழே ஒரு சொல்லிட்டான், ஒரு நார்த் இந்தியன் அந்த சுவாமிஜி மேல போயிட்டு இருக்காரு, அவர் போறத பார்த்தா 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருவாரு, போயிட்டு திரும்பிடுவாரு. அவர் போகும்போது எனக்கு அது தோணுதுன்னு அவன் சொல்லிட்டான். சொல்லிட்டு இவங்க ஒண்ணுமே எடுக்காம அப்படியே வந்துட்டாங்க. எந்த ஒரு பாதுகாப்பு உடையோ அது அல்லது வந்து அந்த பாதுகாப்பு உடையோ அந்த பாதுகாப்பு உடையோ அல்லது வந்து அந்த எந்த விதமான ஒரு இதுமே அவங்க வந்து எடுக்கல. அப்ப அந்த 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 நாத்தினியன் வந்து, நீ சும்மா ஒதுமே இல்லாம போறையே, செய்து ஜாக்கெட் இல்ல, வின்டர் ஜாக்கெட் இல்ல, அந்த அந்த ஸ்டிக் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் அந்த ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்து அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் அதை கொடுத்து அவங்களும் இதை எடுக்காம பதட்டத்துல ஆனக்காரனு தேடி வந்துட்டாங்க. அந்த ஸ்டிக்க எல்லாத்தையும் கொடுத்து, நீ போ, நீ பயப்படாத, பயப்படாத, அவர் வந்து அங்க வந்து அந்த இடத்துல போயிருக்கிறாரு, அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். இப்ப எனக்கு தெரியுது இன்ஃபார்ம் கிடைக்கும், சரியான இன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ அதேதான் நடந்திருக்கு. அந்த செர்பா இருந்தானே, நேபாள இருந்து வந்தானே, அவனை தேடி என்னை தேடி வந்தானே, அவனும் ஒண்ணுமே எடுக்காம அவனும் அந்த இதுல நார்மலா போட்ட ஜாக்கெட்டோட அவன் வாக்கிங் ஸ்டிக் கூட எடுக்கல, ஆனா ஹெட் லேம்ப் எடுத்துக்கிட்டான். நான் ஹெட் லேம்ப் கூட எடுக்கல, லேம்ப் எதுவுமே என்கிட்ட வெரி சஃபர், எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அவங்க கூட பயந்துட்டாங்க, நீ உங்களை காணாம தேடுறாங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே நான் அவனை கட்டி பிடிச்சேன். கட்டி பிடிச்சிட்டு, டோன்ட் வரி, ஏன் அப்படி சொல்லாம போனீங்க, நான் சொன்னேன் என் ஃபாதர் கூப்பிட்டாரு நான் போனேன், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொன்னேன், என் ஃபாதர் கூப்பிட்டாரு நான் போனேன், ஃபாதர் காலிங் நான் போனேன், நானா போல, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய பிரச்சனை வரும்னு, ஆனா டோன்ட் வரி, ஒண்ணு நீ பயப்படாத, ஃபீல் பண்ணாத அப்படின்னு. கொஞ்ச தூரம் இறங்கி கீழே வர்றேன், சுசிலாமா டக்குன்னு திரும்ப என்னைய பார்த்தாங்க. இப்ப நான் வந்து இப்படி ஒரு பாறையில ஒரு ராக்ல ஒரு பாறை பின்னிட்டு வந்து போய் இப்படி திரும்புற டக்குன்னு சுசிலாமா மாதிரி பார்த்தாங்க. ஐயா அப்படின்னு ஓடி முடிச்சுட்டு அந்த கைய பிடிச்சேன். சொன்னேன் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க,
அப்பா கூப்பிட்டாரு போனேன், இல்லை எங்க நம்பிக்கை இருக்கனால எங்களால முடியல, அங்கே பெரிய பிரச்சனை, எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாங்க, கைடு என்னமோ சொல்றான், நேபாள் கைடு என்னமோ சொல்றான், திபெத் கைடு அந்த செல்பா என்னமோ சொல்றான், இருந்தாலும் எங்க நம்பிக்கை நீங்க ஒன்றும் வராது, நீங்க போயிட்டு வந்துருவீங்கன்னு தெரியும், ஆனா எங்க போனீங்க எங்களுக்கு தெரியாது, ஆனா நம்பிக்கை நீங்க போனா இங்கதான் போயிருப்பீங்க, எங்க காணா போக போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா அந்த சம்பவம் நடக்கும் போது இருட்டிருச்சு, நான் பாதி தூரம் வந்தோன்னு இருட்டிருச்சு. அப்ப சுஷிலாமா சொல்றாங்க, என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, நான் அவங்களை கூப்பிடவே இல்லை. அவங்க சொல்றாங்க, நான் வருத்தத்தோட அப்படியே அழுத்த அப்படியே பாறையில உட்காந்துருந்தேன், அப்ப அந்த விஸ்வரூபமா இருந்தாரு, அவர் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், அவர் கண்ணு வந்து திறக்கிற மாதிரி இருந்தது, திடீர்னு அம்மா நீங்க கூப்பிடுற மாதிரி உங்க குரல் அம்மான்னு கூப்பிட்டாங்க, திரும்பி பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்பயும் அவங்களை பாத்துட்டு ஒரு அந்த சக்தி சிவன் ரெண்டு பேரோட அந்த கண்ணு திறந்து பார்த்த மாதிரி எனக்கு இருந்ததுயா அப்படின்னாங்க. இறங்கி வந்துட்டோம். அப்ப செல்ஃபா சொன்னா தண்ணி குடிக்கலான்னு கேட்டான், வேண்டாம்னு சொல்லிட்டேன், உட்கார்ந்து ரெஸ்ட் பண்ணுவோமா இவ்வளவு நேரம் நடந்திருக்கீங்கன்னு கேக்குறான், நான் வேண்டாம் அப்படின்ட்டேன். அவன் உட்காருறான், அவன் இப்ப ராக்ல உட்கார்ந்து ரெஸ்ட் பண்ணிட்டு நீ உட்காருங்கிறான், நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், என் சோல்டர புடிச்சிட்டு வாங்கிறான், நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளவு தூரம் ஏறி இவ்வளவு தூரம் இறங்கி உட்கார மாட்டேங்கிறாரு, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்ப நான் கீழே முக்காவாசி தூரம் வர்றேன், சுத்தமா இருட்டிருச்சு, நைட்டு 20 மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சு, 9 மணிக்கு ஆயிடுச்சு. அப்ப நான் இறங்கி அப்படி கீழே வரும்போது அப்ப சுஷிலா அவங்க தண்ணி குடிங்க, தண்ணி வச்சு அவங்க திருப்திக்கா ஒரு மடங்கு தண்ணி குசு கொடுத்துட்டேன். எனக்கு எந்த டயர்டும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, பசி இல்ல, மயக்கம் இல்ல, தாகம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப இறங்கி அடிவாரத்துல இறங்கி சிக்னல் கொடுத்தான் லைட்ல, இந்த மாதிரி வந்துட்டோம்னா அவங்க ஆப்போசிட்ல ஒரு உயரமான மலையிலதான் அவங்க தங்கி இருக்கிறாங்க, நம்ம குரூப் எல்லாம் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க. அப்படியே சிக்னல் கொடுத்தோம், ஹெட் லாம்ப் இது பண்ணி அப்படி நாங்கெல்லாம் அப்படியே இறங்கி வந்தோம். வந்து அப்படியே போய் நான் தங்குற இடத்துக்கு போறோம், அவ்வளவு க்ரௌடு எல்லாம் ஒரே மீட்டிங்ல உட்காந்துருக்காங்க ஆளுக்கானான்ட்டு. அப்ப நான் போன உடனே என்னங்க சுவாமி என்னங்க சுவாமின்னாங்க. அப்பனால பேச முடியல, எனக்கு கண்ணீர் வந்துட்டு இருந்தது. அப்ப நான் சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன், எங்க என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், அப்பா உணர்த்தினாரு, ஆனா அவர் கூப்பிட்டாரு நான் போனேன், அவர் கூப்பிட்ட பிறகு நான் போகாம இருக்க முடியாது, அவர் கூப்பிட்டாரு நான் போனேன், அவர் கூப்பிட்டாரு போனேன், எனக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்தாரு, நான் என்ன அனுபவம் வேணுமோ எனக்கு கிடைச்சது, நான் வந்துட்டேன். ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் சொல்லாம போனது என்னமோ வார்த்தை நான் தப்புதான், ஆனா அது வந்து அவரு கூப்பிட்ட பிறகு நான் யார் சொல்லி நான் நிக்க மாட்டேன், இங்க பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், ஆனா ஒண்ணும் நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும், எல்லாம் அவரு தான் பொறுப்பு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த திபெத் கைடு வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டான், நான் இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸ் வெயிட் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன், உங்களை வந்து தேடி அவங்க தேடி அந்த குரூப் தேடி தேடக்கூடிய ஒரு லெவல்ல வந்திருக்கும், எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், தயவுசு இனிமே எங்களுக்கு சொல்லாம புரியுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, கூட வந்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல சுவாமி வந்து அப்படி இல்ல, அவரா போல காலிங் வந்தனால போனாரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருந்தது, அனுபவத்துல சில விஷயங்களை காட்டினாங்க. அதுல என்ன ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்னேன், மிஸ் ஆனது. அப்ப இப்ப ஏன் எனக்கு மிஸ் ஆன உடனே எனக்கு ஏதோ சம்திங் ராங்னு என் மனசுல பட்டுச்சு. அன்னைக்கு வந்து நீங்க போயிட்டு வந்து அன்னைக்கு நைட் எனக்கு என்ன ரிவ்யூ காட்டினாங்கன்னா, அந்த ஹெர்பல் டீ அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரோ சில பேருடைய மனசு சரியில்லாம ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, அதனாலதான் அது தோசம் ஆயிடுச்சு, அதனால அது காண போச்சுன்னு எனக்கு உணர்த்தினாங்க. நான் ஓப்பனா ஓப்பன் டாக் நான் சொல்றா விரும்புனா அது ஏதோ சம்திங் யாரோ சில பேரோட பேச்சுவார்த்தைகளோ சில விஷயங்கள் ஏதோ தப்பா போயிருந்தனால அது எனக்கு வேண்டாம்னு சொல்லி. அது வந்து எனக்கு அன்னைக்கு நைட்டு நான் அந்த நார்த் ஃபேஸ் போயிட்டு வந்து நான் ரெஸ்ட் பண்ணும்போது அந்த காட்சி எனக்கு வந்தது. ஆனா எனக்கு வந்து உங்களை பத்தி நல்லா தெரியும், அம்மா பத்தி தெரியும், உங்களை பத்தி தெரியும், நீங்க மனசார வந்து எதி செய்வீங்களே தவிர வருத்தப்பட்டு நொந்துகிட்டு ஐயோ இப்படி இல்ல சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டெல்லாம் நீங்க அதை செய்ய மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏதோ ஒண்ணு அந்த குரூப்ல நம்ம குரூப்ல நம்ம அன்பர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு மெசேஜ் தவறான ஒரு ஏதோ நடந்திருக்கனால அது போயிடுச்சு. போன விஷயம் நல்லது, போனது நல்லது, தப்பு இல்ல. ஆனா என்னோட பிரார்த்தனை அப்பா ஏத்துக்கிட்டாரு, நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் நடந்தது. முக்கியமா முக்கியமா இந்த நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துகிட்டேன். வாய்ப்பு இந்த பிறவியில எல்லாருக்கும் கிடைக்கணும், நம்ம முயற்சி செய்யணும், கண்டிப்பா
நம்ம யாராவது அடுத்த முறை நம்ம அநேகமா மனசுக்குள்ள தோணுது குறைஞ்சது 4 வருஷமாவது ஆயிரும், குறைஞ்சது 4 வருஷமாக அடுத்து போறதுக்கு அடுத்தமே வாய்ப்புகள் இருக்கும்போது நிச்சயமான முறையில நம்ம ஃபேமிலியில ஐயா அம்மா யாராவது ரெண்டு பேருமோ இல்ல ஒருத்தரா முதல்லயோ ஒருத்தர் ரெண்டாவது யாராவது கண்டிப்பா நம்ம கூட வாங்க. இந்த எல்லாம் சொன்னாங்க சாமி, ஏற்கனவே நாங்க 2-3 முறை போயிருக்கோம், நீங்க வர்றேன்னு சொல்லி எங்களுக்கு தனி ஒரு உற்சாகம் வந்துச்சு, அதுலதான் நாங்க நீங்க வர்றேன்னு சொன்ன உடனே நாங்க எவ்வளவு பேர் வந்தோம், கண்டிப்பா நாங்க இந்த முறை வந்து உங்க கூட வந்தனால நாங்க அவ்வளவு விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம், அவ்வளவு நல்லது நடந்திருக்கு, எனக்கு அவ்வளவு சந்தோஷம் உங்க கூட வந்ததுல, இன்னும் மேலும் மேலும் நம்ம அடுத்து போகும்போது உங்க கூட வருவோம், இன்னும் மத்தவங்களையும் நம்ம சொல்லுவோம், இன்னும் மத்த யாத்திரைகள் போனாலும் உங்க கூட தான் வரணும் அப்படின்னு எல்லாருமே அவங்க வந்து வந்த எல்லா பேருக்குமே 100% சாட்டிஸ்பாக்சன், யாருக்குமே ஒருத்தருக்கு கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு சில நெகக்கீரல் கூட இல்லாம அத்தனை பேரும் ஆனந்தமா சந்தோஷமா போய் நல்லா வந்தாங்க. அதுல முக்கியமா அந்த கொஞ்சம் பேர் அந்த மானசோர லேக்ல உட்கார்ந்து அற்புதமான அந்த லைட் அந்த காட்சி எல்லாம் பாத்துருக்குறாங்க, அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில அவங்க பார்த்த ஒரு விஷயம், கேள்விப்பட்ட விஷயத்த நேர்ல பாத்துருக்குறாங்க. இது குரு அருள், எனக்கு 2-3 நாள் எனக்கு மனநிலையும் எதுவும் கொஞ்சம் அந்த வேற மாதிரி இருந்தனால என்னால வந்து நான் டீட்டெயிலா யார்கிட்டயும் நான் ஃப்ரீயா பேச முடியல. ஸ்ரீபால் செஸ் கணேஷ் காடி அத இப்பதான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவாங்க பாக்குறது, இந்த இடைப்பட்ட வேலையில வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னா நம்ம அன்பர்களுக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கும் நீங்க இதை நீங்க அவங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுங்க கொடுங்க பாக்கட்டும், அவங்களுக்கும் இது கொஞ்சம் அந்த விஷயங்கள் தெரியட்டும். கண்டிப்பா வாழ்க்கையில சம்பாதிச்ச சொத்து பணம் எதுவும் கூட வரப்போறது இல்ல, இந்த 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 அருளை எவ்வளவு கொடுத்தாலும் பெற முடியாது. கபீர்தாச சொல்வாரு, புத்திசாலி புத்திசாலி இறைவன் கொடுத்த பொருளை கொண்டு அருளை சம்பாதித்துக் கொள்வான்னு சொன்னாரு. எப்படின்னா படகு போய்கிட்டு இருக்கு கடல்ல, குடிக்க நல்ல தண்ணி வேணும், இறைவன் வந்து மலையை நல்ல நீரை மலையாக பொழிகிறார், அளவோடு சேர்த்து வச்சுக்கிட்டா அவனுக்கு நல்லது, இந்த வேணும் வேணும் சேர்த்து வச்சாக்கா அவன் மூழ்கி அந்த அதாலே செத்துருவான் அழிஞ்சிருவான் அக்கறை போய் சேர மாட்டான். அந்த மாதிரி இவன் கொடுத்த பணத்தை கொண்டு புத்திசாலி புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வான்னு சொல்றாரு. வேணும் 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 சேர்த்து வச்சா அதுவே அவனுக்கு காரணம் மாறி இருக்கும். அதனால இது வந்து நமக்கு அந்த மாதிரி தானம் தர்மம் புண்ணிய சம்பாதிக்கிறதுக்கு ஒன்னு ஊழ்வினை கர்மா இருக்கணும், அவங்க ஜாதகத்துல கர்மால இருக்கணும், முன்னோர்கள் அப்படி இருக்கணும், பெத்தவங்க அப்படி இருக்கணும், அந்த தான தர்மங்கிறது ரத்தத்துல அந்த அணுக்கள்ல அந்த ஜீன்ல கொஞ்சமாவது இருக்கணும், இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மால இருக்கணும், அப்படி இல்லைன்னா நல்லவங்களோட உறவுகள் இருக்கணும், எப்பவுமே சத்சங்கம் இருக்கணும், நல்லவங்க உறவுகள் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, செல்வத்தில் செல்லும் தெவி செல்வம் அச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் தலை, என் நல்ல விஷயங்களை இந்த மாதிரி சச்சங்கங்கள்லயும் பெரியவங்களோட தொடர்பு வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில அது எவ்வளவோ நம்ம மேன்மையான விஷயங்களை கொடுக்கும், நம்மளோட புத்தியும் மாறாது. அந்த கஞ்சத்தனம் கருணித்தனம் அந்த தான தர்மம் பண்ணக்கூடிய அந்த அந்த தடையில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே மாறிடும். எப்படி பூவோட சேர்ந்த நாடும் மனம் பெறுமோ அந்த மாதிரி காலத்தோடு சேர்ந்த இருமும் அந்த காந்த சக்தியை பெறுகிறதோ அந்த மாதிரி நமக்கு உள்வினை கர்மம் இல்லைனாலும் பூர்வ புண்ணியம் இல்லைனாலும் நல்லவங்களுடைய அந்த ஒரு 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 அந்த உறவு அந்த இது இருந்துச்சுன்னா நம்மளும் எண்ணங்களும் எப்பயும் நம்மளுடைய அந்த புத்தி மாறாம நாமளும் அவங்க கூட சேர்ந்து அந்த வாழ்க்கையில அந்த புண்ணிய புண்ணிய காரியங்களை செய்து நம்மளும் அந்த இந்த பிறவி பயனா இருக்கக்கூடிய அந்த இறைவோட திருவடிய நம்ம அடைய முடியும், அதாவது ஜீவாத்மா பரமாத்மா அடைய முடியும் அப்படிங்கிறது பெரியவங்க வாக்கு, அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், அடுத்த முறை குறைஞ்சது 4 வருஷமா அது ஆகும், எப்படியா நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் பொருளை சேர்த்து வச்சு நம்ம அருளை பெறுவதற்கு எவ்வளவோ நீங்க செஞ்சிட்டீங்க எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கிறீங்க பண்ண போறீங்க அதெல்லாம் நடக்கும். இதுதான் நீங்க நம்ம இருக்கும் போதே நம்ம காலத்துல கூட வந்து நீங்களும் அதை நேரடியா அந்த அனுபவத்தை பெறணும்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லாருக்கும் அந்த மாதிரி நீங்கன்னா நம்ம அகசியர் குடும்பம் மட்டுமல்ல இதை கேட்கிற எல்லாருக்கும் அது கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்னு நான் குருநாதர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப சந்தோஷம், நன்றி, நமஸ்கார்.